ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மங்காடு சென்னை ஃபோர் பி பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ என்பிஹெச்டி கவுன்சிலிங் கோட் 1218 பீமாவாடி திருவிழா பண்டிகைக்கான தள்ளுபடி August 14 வரை இப்பவே அருகில் இருக்கும் பீமா ஜுவல்லர்ஸில் உங்கள் தள்ளுபடியை பெற்றுக்கொள்ளுங்கள். கோகுல் வந்து என் மேல ரொம்ப பிரியமானவர், டைரக்டர் கோகுல். நாங்கள் அந்த ஷூட் பண்ண இடம் எங்கன்னா திருமயிலை ரயில் நிலையம், ஒரு ஹவுசிங் யூனிட் மாதிரி இருக்கும். நாங்கள் அதுக்குள்ளே போனோம்னா ரொம்ப சிரமம், கையை பிடிச்சிட்டு விட மாட்டாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் சுற்றி நிற்பாங்க, ஒரு ஒரு ஆக்ஷனுக்கு அங்கேயே ரியாக்ஷன் கிடைக்கும். அவர் முன்னாடியெல்லாம் நான் நடிக்கவே கூடாது. பசுபதி மாதிரியெல்லாம் ஒரு வெர்சட்டைல் ஆர்டிஸ்ட் முன்னாடி நல்லா நின்னுன்றதே எனக்கு பெரிய விஷயம். இப்போ பாப்பையா சார் முன்னாடி நான் பேச்சாளன்னு சொன்னால் எவ்வளோ சுமாரோ அது மாதிரி தான். படத்துக்கு சூஸ் பண்ணால் என்ன எப்படி யோசிப்பீங்க? உங்கள் படம் ஸ்கிரிப்டே எதாவது வருது அப்படின்னா? இல்லை, அவங்க என்கிட்ட கேட்கும்போது மூணு நாள் சொல்வேன். ஒன்று, ரெட்டை அர்த்தம் பேச மாட்டேன். பாரில் என்னை கூட்டு போகக்கூடாது. பாரில் குடிக்கிற மாதிரி காட்சியில் என்னை வைக்காதீங்க. டான்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியாது, பண்ண மாட்டேன். இல்லை, கருப்பாக இருக்கிறதுனால தனக்கு சிவப்பான பொண்ணு கிடைக்காதுன்னு இருக்கிற கதாநாயகன். கடைசியில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிற கதாநாயகனுக்கு சிவப்பான பொண்ணு கிடைப்பான், கருப்பாக இருக்கிற ரெண்டு பொண்ணுகளுக்கு ட்வின்ஸ் அந்த பிள்ளைங்க, அவங்களுக்கு சிவப்பான ரெண்டு கணவன் வருவாங்க. நிறத்தை வச்சு மதிப்பிடக்கூடாது, இதுதான் இந்த கேரக்டர்னு சொல்லி தான் அவரையும் கூப்பிட்டாங்க. எனக்கு இது தெரியும். ஐயா வந்து அந்த படத்தோட இனிமேல் என்னை யாருமே கூப்பிடாதீங்க. ஒரு மேடையில் நான் போய் பேசணுன்னே நான் அந்த கட்சிக்கு சார்பாளரும் திட்டுவாங்க. உங்கள் யூடியூப்பில் தான் தெரியுமே, பின்னாடியே வாங்கின காசுக்கு கூவுகிறான் இவன், இவனெல்லாம் ஒரு ஆளா அப்படியெல்லாம் போடுவாங்க பிள்ளைகள். ஃபஸ்ட்டு இதற்கு தனியாக ஆசைப்பட்டேன் பாலகுமாராக பேசலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டிமன்றத்தில் ஒரு மாதிரி ஜோவியல் டோன் எடுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அதே நேரத்தில் என்னுடைய பெண் பிள்ளை ஒருத்தர் வந்து அவரை வந்து லவ் பண்ணுறதுக்காக ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து எனக்கு அது படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, எப்படி விஜய் சேதுபதி சார் வந்து இந்த படத்தை ஓகே பண்ணாங்க? ஏன்னா கதைன்னு ஆக்சுவலாக என்ன பார்ப்பீங்க, ஒருத்தர் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாப்புல தண்ணி அடிக்கிறாங்க கடைசியில் வந்து இருக்குன்னு. பட் ஆனால் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் கதையை பார்க்கும்போது உங்கள்கிட்ட இந்த கேரக்டர் எப்படி சொன்னாங்க ஆக்சுவலாக? ஏன்னா கேரக்டர் புரிஞ்சுக்கவே வச்சது. அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிற ஒரு தகப்பான், ஒரு அரசு ஊழியர், சீரியஸாக இருப்பான். அவன் வந்து ஒரு மிடில், லோயர் மிடில் கிளாஸ் ஏரியாவில் வீட்டில் குடியிருக்கிறான். அது ஒரு ரஃப்பான ஏரியா. அங்கே இருக்கிற ஒரு போக்கிரி வந்து அந்த பிள்ளையை கலாய்க்கிறான். இதுக்கு எதிராக அவர் போய் சண்டை போடணும், இதுதான் அவர் சொன்னது. கோகுல் வந்து என் மேலே ரொம்ப பிரியமானவர், டைரக்டர் கோகுல். அவர் பட்டிமன்ற ரசிகர். அதனால் சார் உங்களை வச்சு தான் சார் நான் அதை யோசித்தேன், இப்படியே அவர் சொன்னார். நாங்கள் அந்த ஷூட் பண்ண இடம் எங்கன்னா திருமயிலை ரயில் நிலையம், இந்த லஸ்கர், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹவுசிங், அது ஒரு ஹவுசிங் யூனிட் மாதிரி இருக்கும். படு சிக்கலான ஏரியா, காலையிலே தெருவில் நடுவில் கட்டில் போட்டு படுத்துப்பாங்க. நான் வந்திருக்கேன், தெரியாது. கட்டில் போட்டு டூ வீலர் போக விடாமல் படுத்துருப்பாங்க. நாங்கள் அதுக்குள்ளே போனோம்னா ரொம்ப சிரமம், கையை பிடிச்சிட்டு விட மாட்டாங்க. 10-12 நாள் ஷூட் பண்ணோம். அந்த இடத்துல போய் இருந்து நாங்கள் பண்ணும்போது எனக்கு ரொம்ப புதிய அனுபவம். ஏன்னா நான் பெரிய பாஷ் லொக்கேஷன்லேயே பண்ணிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் சுற்றி நிற்பாங்க, ஒரு ஒரு ஆக்ஷனுக்கு அங்கேயே ரியாக்ஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து பெரும்பாலும் நடிக்கும்போது பின்னாடி தானே ரியாக்ஷனை யோசிப்பீங்க. அங்கே சுற்றி போனால் போக மாட்டான். அதில் அந்த மேனேஜர் ஏத்தனும் அழுவார் சார், எவையவனோ வந்து காசு கேட்குறான் சார், கொடுக்கலைன்னா ஷூட்டிங்கை நிறுத்திடுவேன்றான் சார், எல்லா கட்சிக்காரனும் வர்றான், ஏரியா போக்கடி வர்றான் சார், என்ன செய்கிறதுனே தெரியலைன்னு கண்ணீர் வடித்தார் இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை ஷூட் பண்ணோம். விஜய் சேதுபதி அதில் நடித்த அந்த முதல் காட்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மனோரமா அம்மா ஆச்சி வீட்டில் தான் அதை ஷூட் பண்ணாங்க. அந்த பார் மாதிரி ஒன்று போட்டு அதுக்கு மேலே இவர் வந்து அண்ணாச்சியோடைய பசுபதி, பசுபதி என்ன மனுஷன் அவர்ல. அவர் முன்னாடியெல்லாம் நான் நடிக்கவே கூடாது, அதுக்கான பே அந்த நடின்ற சொல்கிறது கூட தப்பு. பசுபதி மாதிரியெல்லாம் ஒரு வெர்சட்டைல் ஆர்டிஸ்ட் முன்னாடி நல்லா நின்னுன்றதே எனக்கு பெரிய விஷயம். இப்போ பாப்பையா சார் முன்னாடி நான் பேச்சாளன்னு சொன்னால் எவ்வளோ சுமாரோ அது மாதிரி தான். அவர் பிரமாதம். அதில் முதல்ல அந்த அண்ணாச்சி கூப்பிட்றாருனோடனே அவர் வந்து அந்த சேர் அப்படின்னு அதில் போட்டு இப்படி கையெல்லாம் இதெல்லாம் பண்ணி உட்காருவார்ல, நான் பார்த்து மிரண்டு போனேன். என்னையா அந்த பையன் இப்படி நடிக்கிறாரு, இதுக்கப்புறம் நான் இவர் மேலே எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அது ஒரு 3 நாள் நடந்தது அந்த ஷூட், அந்த ஒரு போர்ஷன் மட்டும். இன்னும் நிறைய இருந்தது தம்பி, நீங்கள் அந்த படத்தில் பார்த்தது 40% தான்.
நான் ஊறுகாய வச்சேன், வெத்தல் காயை போட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கணும். அவ்வளோத்துக்கும் கவுண்டர் இருக்கும், பயங்கரம். அது அந்த அந்த செட்டு சிரித்து சிரித்து ரசித்தாங்க. அதில் இவர் ரியாக்ஷனுக்கும் ரோபோ சங்கர் ரியாக்ஷன், அப்போ ரோபோ சங்கர் அப்போ தான் அப்கமிங், அந்த படத்தில் தான் அவருக்கு ஒரு ப்ராமினன்ஸ் கிடைச்சது. அப்புறம் மாறி வந்த பிறகு பெரிய இதாக இருந்தது. இதெல்லாம் பார்த்து எனக்கு நடிக்கவும் வராது, நான் நடிகனும் கிடையாது. இதை பார்த்தா என்னால் சிரிக்காமல் இருக்க முடியாது. சிரித்து சிரிப்பு நின்ன பிறகு தான் அவங்க திரும்ப டேக் எடுப்பாங்க. அது ஒரு பிரமாதமான அனுபவம். நான் நடித்த படங்களில் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச படம் தான் ஒன்று வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டேன், பாலகுமார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நல்ல படம். உங்கள் படத்து இப்போ பேச்சுக்கு உங்களுக்கு தெரியும், படத்துக்கு சூஸ் பண்ணால் என்ன எப்படி யோசிப்பீங்க? உங்கள் படம் ஸ்கிரிப்ட் ஏதாவது வருது அப்படின்னா? இல்லை, அவங்க என்கிட்ட கேட்கும்போது மூணு நாள் சொல்வேன். ஒன்று, ரெட்டை அர்த்தம் பேச மாட்டேன். பாரில் என்னை கூட்டு போகக்கூடாது. பாரில் குடிக்கிற மாதிரி காட்சியில் என்னை வைக்காதீங்க. டான்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியாது, பண்ண மாட்டேன். நான் இருந்தது மாப்பிள்ளை படத்தில் அந்த ஒரு பாட்டு இருக்கும், ரஜினி சார் இந்த பாட்டு ஒன்று தனுஷ் பாடுவார் இல்லையா, அந்த ஒரு திருவிழாவில் இருக்கும். அந்த காட்சி வரும்போது என்னையும் டான்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் முடிய சுராஜ் சார் நான் சொல்லிட்டேன், சார் என்னை விட்டுருங்க, இது பண்ணுறீங்கன்னா நான் வரமாட்டேன், அந்த சீனில் என்னை விட்டுருங்கண்ணே. அவர் கடைசியில் அதனால தான் அந்த அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டான்ஸ் முடியும் போது நானும் எனக்கு வீட்டம்மாவை நடிக்கிற அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் வந்து தனுஷ் அப்படி நின்று எங்கள் ரெண்டு பேரும் இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி அந்த அந்த லாஸ்ட் ஷார்ட் வரும். நாங்கள் அந்த இதில் இருப்போம், பட் நாங்கள் மூவ்மெண்ட் கூட கொடுக்க மாட்டோம். இது மாதிரியெல்லாம் கண்டிஷன் போட்டால் என்னை யார் கூப்பிடுவாங்க? இதெல்லாம் என்ன கொடுக்குற பேசிக் கண்டிஷன்ஸ். அது ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி காட்சிகள் வேண்டாம். நான் பப்ளிக்கை சந்திக்கிறேன், நாளைக்கு அது ஒரு மாதிரி பேசப்படும். இணையா நீ எல்லாம் இப்போ பேசுகிற போய் தண்ணி அடிக்கிறதுல உட்காந்துருக்கேன்னு பேசுவாங்க, அது எனக்கு வேண்டாம். அப்படி தான் நான் சொல்லுவேன். மற்றபடி கேரக்டரை பார்த்துட்டு நிறைய படம் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலாக சார், நீங்கள் இந்த படம் பற்றி சொன்னபோது நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்ததுனால சார், உங்களோட முதல் படம் சிவாஜி. சிவாஜி படத்தில் ஆக்சுவலாக சரவண் பாப்பையா அவர்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கும், அங்கவை சங்கவை அப்படின்னு. அது ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆகி பல வருடங்களுக்கு ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் வந்து அது வந்து விமர்சனத்துக்குள்ளே வந்துச்சு. இது மாதிரி கருப்பாக இருக்கவங்கள வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு சீனாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் அதை எடுக்கும் போதான இது இப்படி இருந்துச்சா, இல்லை வந்து அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணப்பட்டது அப்படி ஆயிடுச்சு? மோட்டிவ் வந்து இல்லை, பட் இப்படி ஆயிடுச்சு. இல்லை, அதில் உண்மையிலேயே சொன்னால் இந்த படத்தை தொடங்கி பாப்பையா சார் அவங்க கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, கருப்பாக இருக்கிற ரெண்டு பிள்ளைங்க, அவங்க அவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காமல் கஷ்டப்படுகிற ஒரு தகப்பன், கருப்பாக இருக்கிற ஒரு கதாநாயகன், அவனை யாரும் மதிக்கலைன்னா அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அதனால தான் ரஜினி வந்து முல்தானி மட்டி அதில் எல்லாம் குளித்து எந்திரிச்சு சிவப்பு கலர்லாம் பூசிட்டு தெரிவார், அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. கருப்பாக இருக்கிறதுனால தனக்கு சிவப்பான பொண்ணு கிடைக்காதுன்னு இருக்கிற கதாநாயகன். ரெண்டு கேரக்டரும் இருக்குது இந்த படத்தில். கடைசியில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிற கதாநாயகனுக்கு சிவப்பான பொண்ணு கிடைப்பான், கருப்பாக இருக்கிற ரெண்டு பொண்ணுகளுக்கும் ட்வின்ஸ், அந்த பிள்ளைங்க உண்மையிலே அதுக்கு ரெண்டு ட்வின்ஸ் தான், படத்துலேயும் அப்படி தான், அவங்களுக்கு சிவப்பான ரெண்டு கணவன் வருவாங்க. நிறம் என்பது ஒரு மோசமானது அல்ல, நிறத்தை வச்சு மதிப்பிடக்கூடாது, இதுதான் இந்த கேரக்டர்னு சொல்லி தான் அவரையும் கூப்பிட்டாங்க, எனக்கு இது தெரியும். ஆனால் கதை போக்கு 3.5 மணி நேரம் படம், இதற்கான அவென்யூஸை விட்டுட்டு அது வேறு ரூபத்தில் போயிடுச்சு. இப்போ சொல்லும்போது தொடங்கும்போது என்ன இருந்ததுன்னா இதுதான், அதனால தான் அவர் அதை ஒத்துக்கிட்டார். ரெண்டாவது, அங்கவை சங்கவை அவமானப்படுத்திட்டாங்கன்னு. எந்த இலக்கியத்திலையுமே பாரி மகளிருக்கு அங்கவை சங்கவைன்னு இலக்கிய சான்று இல்லை, பின்னாடி வந்த கதைகளை தான். அப்படியே இருந்தாலும் படத்தில் இவர் பேர் தொண்டைமானே தவிர இவர் பேர் பாரி கிடையாது, இவரை தொண்டைமான்னு தான் பேர் வைப்பாங்க, எனக்கு ராமலிங்கம்னு பேர் வைப்பாங்க. இதுதான் பாரி மகளிர்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ அங்கவே சங்கவின்ற பேர் உலகத்தில், இப்போ ராஜான்ற பேர் நீங்களே சொல்கிறீங்க எல்லா இடத்துலையும் இருக்குன்னு, அதுக்காக அவர் என் பேரை ஏன் வச்சார் நான் சொல்ல முடியுமா? இதெல்லாமே கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறதுன்னா எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் படம் ரிலீஸ் ஆன புதுசில் ஒன்றும் ஆகலை, பட் ஓவர் பின்னாடி வந்து எல்லோரும் திட்டினாங்க, தாறுமாறாக திட்டினாங்க. சாலமன் பாப்பையா தொடர்ந்து 13 வருஷம் திருக்குறள் பேசினார், சங்க இலக்கியம் பேசியிருக்கிறாரு, என்னென்னவோ தொலைக்காட்சியில் அறிமுகம் பண்ணியிருக்கிறார். அந்த அறிமுகத்தெல்லாம் அவர் செஞ்சப்போ பாராட்டுறதுக்கு மனம் இல்லை. டிவியில் இது அங்கவே சங்கவின்னு சொன்னோடனே சினிமாவில் வந்தோடனே இதுக்கெல்லாம் திட்டுறதுக்கு நம்ம மக்கள் தயாராக இருக்காங்க. அவரும் சேர்ந்துட்டாருங்கிறதுனால தான் அவங்களுக்கு ஆதங்கத்தை முதலில் கதை எப்படி சொல்லப்பட்டதுன்னா இப்படி. நீங்கள் இப்போ இதை யோசிச்சு பாருங்க, அது கரெக்டாக இருக்கு, யோசிப்பது கரெக்டாக இருக்கு. ஏன்னா ஸ்ரேயா வந்து அந்த இது வந்து இதை பாருங்க, இதை பாருங்க, இதைத்தான் அவங்க சொன்னாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு பொண்ணுங்க வரும், எல்லாருக்கும் திருமணம் நடக்கும், சுபமாக முடியும்னு சொன்னாங்க. ஆனால் படப்போக்கில் அது எடுக்கப்படலை.
நாங்கள் போய் எப்படி சண்டைக்கு நிற்க முடியும்? எங்களுக்கும் அது பெரிய அனுபவம், அது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பேட்டி கூப்பிடுறீங்க சார், உங்கள்ட்ட போய் திடீர்னு நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வைங்க, நான் பாதியில் எழுந்திரிச்சு அதே கழட்டி போட்டு கேமரா இதை மைக்கை கழட்டி போட்டு நான் என்ன அரசியல்வாதியா? இனிமேல் பேட்டி இதை நிறுத்து அதை நிறுத்து நான் சொல்ல முடியுமா? நான் எங்களுக்கு அன்னைக்கு வந்து ஏவிஎம் படம் ரஜினி சாரு கூப்பிட்றேன், அவங்க இது சங்கர் டைரக்ஷன், ஏஆர் ரகுமான், இப்படி தான் எங்களுக்கு தோணுமே தவிர இதெல்லாம் சரி பண்ணா தான் நான் வருவேன் அன்னைக்கு எங்களால் சொல்ல முடியாது. பின்னால் இந்த அனுபவங்களால் தான் நான் சொன்னேன், என்ன கூப்பிட்டா ஐயா வந்து அந்த படத்தோடு இனிமேல் என்னை யாருமே கூப்பிடாதீங்கன்ட்டார். யார் யாரோ கூப்பிட்டாங்க, இனிமேல் நான் நடிக்கவே மாட்டேன். இல்லை இல்லை, இது இந்த கான்ட்ரவர்சியெலாம் எப்படியும் ஒரு படத்தில் வந்துடும். அவங்க வீட்லேயுமே அவங்க கடுமையாக எதிர்த்தாங்க, உங்களுக்கு ஏங்க இலக்கியம் பேசிட்டு போங்க, பட்டிமன்றம் பேசிட்டு போங்க, எதுக்கு சினிமான்னு சொல்லுங்க. அதனால் அதுக்கப்புறம் அவர் ஒரு படம் கூட வரல, நானாவது ஒரு 10-15 படம் நடிச்சிருக்கேன். ஆனால் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது படங்கள்லாம் உங்களுக்கு ஒரு இது இருக்குது ஐடியா, இதை வந்து என்ன ஆனாலும் பண்ணக்கூடாது அப்படின்னு, பேச்சில் உங்களுக்கு அந்த மாதிரியானது இருக்கா? நம்ம இந்த சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து சில பேர் தொடுறாங்க, பட் நம்ம தொடரணும் அவசியம் கிடையாது. இது எனக்கு ஒரு வரையறை இருக்குது, திஸ் இஸ் மை லைன், இதுதான் என்னோடய கோட்டை, இது தான் நான் வந்து பண்ணக்கூடாது, இது தவறான செயல். நிச்சயமாக அதை வந்து தம்பி நாங்களும் சில வரையறை வச்சுக்கிட்டு தான் பேசணும், எல்லா டாப்பிக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. நான் என்னோடய பேச்சில் குறிப்பாக அமங்கல சொற்கள் நான் பயன்படுத்த மாட்டேன், காமெடிக்காக கூட ரொம்ப கேவலமான விஷயங்களை எடுத்து சொல்ல மாட்டேன். நான் அது ஒரு என்னை அறியாமல் ஏதாவது வந்திருந்தால் உண்டு, நான் பல வருடங்களாகவே அதை நினைவில் வச்சுருக்கேன். தொலைக்காட்சியில் சொன்ன ஜோக்குகளை திரும்பவும் பயன்படுத்த மாட்டேன் மேடைகளில். சன் டிவியில் ஒரு ஜோக்கு வந்துருத்துனா அது ரொம்ப கைதட்டல் வாங்கினா கூட அதே தலைப்பு இன்னொரு இடத்துல வந்தால் அந்த கூட்டத்தில் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சொல்லும் முன்னாடி மக்களுக்கு தெரியும் இவன் இதையே தானே தூக்கிட்டு வருவான். ஸோ அந்த மாதிரி ரெப்பட்டிஷனை அவாய்ட் பண்ண நினைப்பேன். கூடுமான வரைக்கும் அரசியல் சார்ந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் சில தவிர்க்க முடியாத நேரங்களில் சில வகை மேடைகளில் நம்ம போய் பேசுகிறோம், ஆனால் அது அரசியலுக்காக பேசுகிறதில்ல. இந்த தலைவர்களை பற்றி பேச வேண்டியிருக்கு, சில பொது தலைப்புகளை பேச வேண்டியிருக்கு. அரசியல் கூட்டங்களை கூப்பிட்டா கூட தலைப்பு பொது தலைப்பாக வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன் தவிர அரசியல் தலைப்புகளை விரும்புகிறதில்ல. அதையும் மீறி கலைஞர், காமராஜர், அண்ணா இந்த மாதிரி இருக்கிறவங்கள பற்றி பேச சில கூட்டங்கள் கூப்பிடும்போது முழுக்கவும் தவிர்க்கவும் முடியாது. கட்சி பிரச்சாரகராக நாம் போக கூடாது, முடியாது, செய்யவே கூடாது, அல்லது நீங்கள் அந்த கட்சியில் போய் சேர்ந்துடும். அதை செய்யக்கூடாதுன்றது நாங்களும் மற்றவங்களும் அதில் இதாக இருக்கும். அதே சமயம் சில தேவைகளுக்காக அவங்க சொல்லுவாங்க, இது நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு. அப்போ நம்ம அதை முழுக்க தவிர்க்கவும் முடியாது. அது மாதிரி சில நெருக்கடிகள் பேச்சாளர்களுக்கு இருக்குது தம்பி, அது எல்லாருக்குமே இருக்குது. ஒரு மேடையில் நாங்கள் போய் பேசணுன்னே நான் அந்த கட்சிக்கு சார்பாளரும் திட்டுவாங்க, உங்கள் யூடியூப்பில் தான் தெரியுமே பின்னாடியே வாங்கின காசுக்கு கூவுகிறான் இவன், இவனெல்லாம் ஒரு ஆளா அப்படியெல்லாம் போடுவாங்க பிள்ளைகள். சரி ரைட்டு, ஒரு மனிதனுடைய அவனுடைய நெருக்கடிகளை அவன்லேருந்து தானே நீங்கள் பார்க்கணும் இல்லையா? ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மங்காடு சென்னை ஃபோர் பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ என்பிஹெச்டி கவுன்சிலிங் கோட் 1218. பீமாவடி திருவிழா பண்டிகைக்கான தள்ளுபடி August 14 வரை. இப்போவே அருகில் இருக்கும் பீமா ஜுவல்லர்ஸில் உங்கள் தள்ளுபடியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோடு போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் நேரடியாக எங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.